வெல்கம் டு சனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு ஃபேமஸான ஹோட்டல் ஸ்டைல் கிரேவி தான் பார்க்க போகிறோம். கட்டையன் ஹோட்டல் ஸ்டைல் சிக்கன் எலும்பு குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த சிக்கன் எலும்பு குழம்பு பண்ணுறதுக்காக ஒரு மசாலா ஒன்று அரைக்கணும். அதுக்காக நான் ஒரு குக்கர் வச்சுக்கிறேன். 3-4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். 2 பீஸ் அளவுக்கு சின்ன பட்டை, கொஞ்சமாக கல்பாசி, ஒரு சின்ன அன்னாச்சிப்பூ, ஒரு சின்ன மராத்தி முக்கு, ஒரு 3-4 கிராம்பு. இதெல்லாம் எண்ணெயில் வந்து நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லி ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 ஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஆட் பண்ணிக்கிறேன். 7-8 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த குழம்பு வந்து கொஞ்சம் ஸ்பைஸியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ இது கூட 1 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை வந்து நான் வாஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். 1 துண்டு அளவுக்கு இஞ்சி வந்து நல்லா தோல் சீவிட்டு ஆட் பண்ணிக்கிறேன். 7-8 பல்லு பூண்டு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது கூட வந்து 1 பெரிய சைஸ் வெங்காயம் வந்து கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். 5 நிமிஷம் இது நல்லா வதக்கிட்டு நான் மிக்சியில் ஆட் பண்ணி இதை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்க போகிறேன். ரொம்ப தண்ணி ஊற்ற வேணாம், ரொம்ப குறக்குறப்பாக இருந்தால் கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றி இதை பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துருக்கேன். இப்போ இது கூட வந்து 1 சின்ன கப் அளவுக்கு தேங்காய் ஆட் பண்ணி அதையுமே நம்ம வந்து 1 பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துடலாம். இப்போ குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதே குக்கரில் 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். சின்ன பீஸ் அளவுக்கு கல்பாசி ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். இது இந்த கிரேவிக்கு வந்து 1 நல்ல கலர் கொடுக்கும். கூடவே 1 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது லைட்டாக வதக்கிட்டு 1 கப் அளவுக்கு வெங்காயம் வந்து நான் பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இந்த வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுடலாம். ஒரு 2 நிமிஷம் இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் பொடியாக நறுக்குன தக்காளி வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். 1 பெரிய தக்காளி இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது கூட வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா, 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இது லைட்டாக கலந்து விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம காஞ்ச மிளகாய் மிளகுலாம் ஆட் பண்ணியிருக்கோம். எண்ணெயிலே வந்து மிளகாய் தூளும் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு காரம் செக் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம். இந்த கிரேவி வந்து இந்த எண்ணெயில் வந்து 5 நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் 100 கிராம் அளவுக்கு சிக்கன் எலும்பு வந்து எடுத்து வச்சுருக்கேன். நல்லா வாஷ் பண்ணி இப்போ அதை வந்து இது கூட ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுடலாம். எலும்பு ஆட் பண்ணி 2 நிமிஷம் இது நல்லா வதக்கினதுக்கப்புறம் 1.5 கப் அளவுக்கு நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். எலும்பு குழம்பு வந்து நல்லா தண்ணியாக வச்சாலும் நல்லா தான் இருக்கும். 2-3 நிமிஷம் லைட்டாக 1 கொதி வந்ததுக்கப்புறம் கை நிறைய நான் கொத்தமல்லியை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது மூடி போட்டுட்டு 2-3 விசில் விட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வந்து இது விசில் வர்ற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா விசில் வந்துருச்சு, நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சு, நல்லா வாசமாக இருக்குது, எலும்புலாம் நல்லா வெந்திருக்கு. இப்போ இது கூட 1 கை அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லியை வந்து நான் ஆட் பண்ணி கலந்து விட்டுறேன். அவ்வளோதான், சூப்பரான நம்மளோட கட்டையன் ஹோட்டல் ஸ்டைல் சிக்கன் எலும்பு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இது வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஹாப்பி குக்கிங். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.